புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிரகதாம்பாள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர பழுதடைந்ததால் மக்கள் நீண்ட நேரம் வாக்களிக்க முடியாமல் தவித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மனோகரன் வழங்கிட கேட்கலாம். மனோகரன், வணக்கம். பழுதாகிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை சரி செய்ய என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது? மனோகரன், திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை பிரதம்பால் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவிற்காக மக்கள் காத்திருந்தனர். விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வந்தது கொண்டிருந்த பொழுது திடீரென வாக்காளர் ஒருவர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதடைந்தது. இதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்த வாக்காளர்கள் வாக்களிக்க முடியாமல் தவித்து வந்தனர். தகவல் அறிந்ததும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் விரைந்து வந்து சம்பவ இடத்திற்கு வந்து பழுதான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை சரி செய்த முயற்சி செய்தனர். பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சரி செய்யப்பட்டு தற்பொழுது வாக்காளர்கள் வாக்களித்து வருகின்றனர். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தற்பொழுது காலை 7 மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது விராலிமலை, அருந்தாங்கி, திருமயம், ஆலங்குடி, கந்தரவோட்டை, புதுக்கோட்டை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குச்சாவடிகளில் தற்பொழுது பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். 1560 வாக்குச்சாவடிகளில் தற்பொழுது பொதுமக்கள் வாக்களிக்க தயாராக வரிசையில் நின்று வருகின்றனர். 13,62,307 வாக்காளர்கள் தற்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி உள்ளவர்கள் என அரசால் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு பூத் சிலிப்புகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது.